இப்போ நாம் இந்த பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணணும். இந்த ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி பேசிக்காக சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது நமக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணோம். நார்மலாக இந்த சேனல்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஒரு நியூ ஃபைலை மட்டும் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஏன்னா சேனல்ஸ்லாம் எப்படி மிங்கிள் ஆகுது அப்படின்னு நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதுக்காக நான் க்ரியேட் பண்ணிவிட்டு இது எக்ஸ்பிளைன்காக பண்ணிக்கிட்டுருக்கேன். பட் நார்மலாக எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் இப்போ இந்த மூணு மேஜர் கலர்ஸ் தான் நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா கலர்ஸுக்கும் காரணம். அப்போ ரெட்டும் க்ரீனும் சேர்ந்தால் எல்லோ கிடைக்குது, அப்போ ப்ளூவும் க்ரீனும் சேர்ந்தால் சியான் கிடைக்குது, ப்ளூவும் ரெட்டும் சேர்ந்தால் மெஜந்தா கிடைக்குது. இது எல்லா மூணுமே கிடைக்கிறப்ப நமக்கு ஒயிட் கிடைக்குது. இது ஒரு பேசிக்ஸ். இப்போ இதே தான் இங்கே சேனல்ஸ்லாம் நமக்கு நடக்குது. இங்கே ரெட்டில் பார்க்குறப்ப ரெட்டில் இங்கே ஒயிட்டாக தெரியற என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த ரெட் சேனலில் என்னோடய ஒயிட் இந்த இங்கே ஒயிட் வர்றது என்னாகும், லைட்டிங் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஹோல் ஒளியாக வருது அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோம். இதை ஒரு ஹோல் மாதிரி வச்சுக்கோமே, அப்போ இந்த ஒயிட் இருக்க ஏரியாவெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட்டு கிடைக்கும். அதே மாதிரி க்ரீன் சேனலில் இப்போ இது ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீன் கிடைக்கும். அப்போ இங்கே ப்ளூ சேனலில் இது இந்த ஒயிட் இருக்க இடத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளூ கிடைக்கும். இதுதான் பேசிக் திங்ஸ். இப்போ இந்த மூணுமே சேர்ந்து கிடைக்கிற இடம் நமக்கு ஒயிட் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். நார்மலாக ஒரு ஸ்கின்னில் பொறுத்த வரைக்கும் ஸ்கின்னு எடுத்துக்கிட்டால் ஸ்கின்னில் என்னென்ன கலர்ஸ் இருக்கும் அப்படின்னா ரெட் இருக்கும், எல்லோ இருக்கும், மேஜராக இருக்கும். அதனால தான் நார்மலாக நம்ம ப்ளூ இந்த க்ரீன் மேட்டிங்கு இந்த மேட்டிங் கலர்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா அந்த க்ரீன் கலர் அல்லது ப்ளூ வச்சுருப்பாங்க. இது ரெண்டுமே ஸ்கின்னில் வராது. க்ரீனு நம்ம செக் பண்ணி பார்ப்போமா, நமக்கு இப்போ ஒன்று பண்ணமே இந்த ஃபோட்டோ, இந்த க்ரீனும் அந்த ப்ளூவும் இதில் ரெண்டும் மிக்ஸ் ஆனால் என்ன கிடைக்குது நமக்கு, சியான் தான் கிடைக்குது. அதனால் மேஜர் இந்த கலர்ஸ் தான் வரும். அப்போ எல்லோவை நாம் பேக்ட்ராப் வச்சா என்ன ஆகும், ஸ்கின் டோனில் இருக்க ரெட்டை அஃபெக்ட் பண்ணும். அப்போ வந்துட்டு மெஜந்தா பேக்ட்ராப் வச்சா என்ன ஆகும், ரெட்டை பேஸ் பண்ணி அஃபெக்ட் ஆகும். அதனால் ரெட்டையும் வைக்க முடியாது. இதுக்காகத்தான் க்ரீனையும் ப்ளூவையும் மேக்ஸிமம் மேட்டிங்க்கு வச்சுக்கிறாங்க. வச்சுக்கிட்டு நமக்கு இப்போ இந்த ஃபோட்டோவை எடுத்துக்கிறப்ப இந்த ஃபோட்டோவில் இப்போ எனக்கு பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு இட்ஸ் ஆல்மோஸ்ட் பிளெயின் ப்ளூவாக இருக்குது. நான் இங்கே செலக்ட் பண்ணுறேன் ரெட் சேனலில். ரெட் சேனலில் பார்க்குறப்ப என்ன இருக்குது, இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு வந்துட்டு ஒயிட்டாக தெரியுது மேக்ஸிமம். அப்போ என்ன, இந்த ஸ்க்ரீனில் இந்த ஃபேஸில் வந்துட்டு மேக்ஸிமம் ரெட் கலர் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இங்கே க்ரீன் கலர் செக் பண்ணி பார்க்குறேன். க்ரீனில் செக் பண்ணி பார்க்குறப்ப என்ன ஆகுது, இங்கே க்ரீன் ஓரளவுக்கு இருக்குது, அது போக ப்ளூ. இங்கே இந்த ஸ்க்ரீன் ஃபேஸை பார்த்தோம் அப்படின்னம்னா ஒரு மாதிரி பிங்க் டோனில் கிடைக்குது. அதான் அந்த நம்ம ஸ்கின் கலர். இந்த ஸ்கின் கலரில் வந்துட்டு ரெட்டும் இருக்கும், எல்லோவும் இருக்கும். இது மிக்ஸ் ஆகிறதுனால நமக்கு கிட்டத்தட்ட இந்த ஆரஞ்சு ஷேப் கிட்ட போகுது. ஓகேயா, இப்போ இதுக்கு கால்குலேட் பண்ணுறக்காக நான் என்ன பண்ணுறேன், இங்கே கால்குலேஷன்ஸ்னு ஒரு கமாண்ட் யூஸ் பண்ண போகிறேன். இந்த கால்குலேஷன்ஸ் இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ரெட் சேனலும் ரெட்டும் சேர்ந்து மல்டிப்ளை ஆகுது. ஏற்கனவே மல்டிப்ளை பற்றி தெரியும்னு நினைக்கிறேன். மல்டிப்ளைனா ஒரு டார்க் கலரும் இன்னொரு டார்க் கலரும் ஒன்றுக்கு ஒன்று மிங்கிலாக தான் நமக்கு வந்துட்டு மல்டிப்ளை மோடு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ரெட்டையும் ப்ளூவையும் மிக்ஸ் பண்ண போகிறேன், ப்ளூவையும் மிக்ஸ் பண்ண போகிறேன். இந்த வேரியேஷன்ஸை இந்த ஹேருக்கும் பேக்ட்ராப்க்கும் இருக்க வேரியேஷன்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். இங்கே நான் என்ன பண்ணுறது, இது ரெண்டையும் பண்ணுறப்ப என்ன இருக்குது, இது ஹேர் எனக்கு நல்லா டார்க் ஆகுது, அதே சமயம் பேக்ட்ராப்பும் கொஞ்சம் டார்க் ஆகிடுச்சு. இதுக்கு பதிலாக நான் இந்த ரெட்டை இன்வெர்ட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். இன்வெர்ட் பண்ணி ட்ரை பண்ணாலும் பேக்ரவுண்ட் எனக்கு மேஜராக பெரிய அளவில் வித்தியாசம் வரல. நான் அந்த மல்டிப்ளை மோடில் இருந்துட்டு ஸ்க்ரீனிங் மோட் செலக்ட் பண்ணுறேன். ஸ்க்ரீனிங் மோடில் செலக்ட் பண்ணால் என்ன ஆகுது, பேக்ரவுண்டு பிரைட் ஆகுது, அதே சமயம் இங்கேயும் பிரைட் ஆகுது. எனக்கு டார்க்காக இருக்கிற இடமெல்லாம் டார்க் ஆகணும், பிரைட்டாக இருக்கிற இடமெல்லாம் பிரைட் ஆகணும் ஒரே நேரத்தில். அப்போ இதுக்கு தான் ஓவர்லே குரூப்புக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறது. அதனால் நான் ஓவர்லே குரூப்புக்கு வரேன். ஓவர்லே குரூப்புக்கு வந்துட்டு முன்னாடி பார்த்ததை விட பெட்டராக ஃபீல் பண்ணுறேன். முன்னாடி எப்படி இருந்துச்சு, மறுபடியும் மல்டிப்ளை வச்சு பார்க்கலாமா, பேக்ரவுண்ட் டார்க்காக இருக்கா, அதே சமயம் ஓவர்லே குரூப்புக்கு வரேன்னா இப்போ என்ன இருக்குது, கொஞ்சம் முடி வந்துட்டுருக்கு. எனக்கு வந்துட்டு எட்ஜஸ் தான் மெயினாக தேவை, அதனால்
இந்த ஓவர்லே குரூப்பில் இருக்க அடுத்த சில ஆப்ஷன்ஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். சாஃப்ட் லைட்டு கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஓகே, ஹார்ட் லைட்டு, விவிட்டு, லெனேயரு, பின் லைட்டு அண்ட் ஹார்ட் மிக்ஸ். ஹார்ட் மிக்ஸ் வந்துட்டு நமக்கு எக்ஸாக்டாக வருது, ஆனால் என்ன ப்ராப்ளம்னா ரொம்ப ஜாகிரேஜஸாக போகுது. இதை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. இது யூஸ் பண்ணலாம்னா சாஃப்ட்னஸ் போயிடும் நமக்கு, நம்மளோட கட் பண்ணக்கூடிய ஏரியாவில். நான் விவிட் லைட் ட்ரை பண்ண போகிறேன். விவிட் பெரிய வித்தியாசம். ஓகே ஓகே, விவிட் தான் இப்போதைக்கு சரியாக இருக்கும் நான் ஃபில் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதை ஓகே பண்ணிக்கிறேன். இந்த ப்ரெஷ்ஸை பற்றி அவங்க எல்லாருக்கும் தெரியும். இந்த ப்ரெஷ் வந்துட்டு டார்ஜ் ப்ரெஷ்னு அர்த்தம். இந்த டார்ஜ் ப்ரெஷ்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு ஷேடோஸ், மிட்டோன், ஹைலைட்ஸ்னு இருக்குது. இப்போ மிட்டோனில் இருக்குதுன்னு வச்சுப்போமே, நான் இங்கே ஸ்க்ரெச் பண்ணால் என்ன ஆயிரும், இந்த மிட்டோன்னா பிரைட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதே இதை நான் இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு ஹைலைட்ஸ்ன்னு கொடுக்குறேன். அப்போ என்ன ஆகும், அதோட கலர் ஆட் ஆகக்கூடிய வேகம் அதிகரிக்கும். ஹைலைட்டட் ஏரியாவில் மட்டும்தான் நமக்கு படும். அது போக இதோட எக்ஸ்போசர் வேல்யூவை நான் மினிமைஸ்ட் பண்ணிக்கிறேன். இங்கே மினிமைஸ் பண்ணிவிட்டு நான் இங்கே ஜூம் பண்ணிவிட்டு பண்ணுறேன். அப்போ இங்கே டச் பண்ண என்ன ஆகும், இந்த ஒயிட்டாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஒயிட் ஆகும். ஓகே, இந்த டார்க், இதே இது ஷேடோஸில் தூக்கி வச்சோம்னா என்ன ஆயிரும், இந்த முடி கட் ஆயிரும். அப்போ இதை லைட்டாக எப்படி, இப்போ இந்த சின்ன சின்ன முடியெலாம் அஃபெக்ட் ஆகுது. நான் கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் பொறுமையாக பண்ணுவோமே. ரொம்ப எக்ஸாக்டாலாம் நம்ம கொண்டு போக முடியாது, ஏன்னா இந்த ஃபோட்டோ வந்துட்டு கால்குலேஷன்ஸ் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. நான் இப்படி ஸ்க்ரப் பண்ணுறேன். இதே மாதிரி இங்கே வர்றப்ப இந்த ஹேரில் இருக்கிறத பேர்ன் பண்ணி ஆகணும். பேர்ன்னா என்ன பண்ணணும், டார்க்கன் பண்ணும். டார்க்கன் பண்ணுறப்ப என்ன பண்ணணும், ஷேடோஸாக டார்க்கன் பண்ணணும். எக்ஸ்போசர் வேல்யூ ஏன் இதை மினிமைஸ்டாக வச்சு ஒர்க் பண்ணுறோம்னா, நம்ம ஒர்க் பண்ணுறப்ப ஸ்மூத்னஸ்ஸாக பர்ஃபெக்டாக கிடைக்கணும் அப்படின்றக்காக தான். ஓகே, இங்கே வர்றப்போ இதை எப்படி டார்க் பண்ணிடணும். இங்கே டார்க் பண்ணுறப்ப நமக்கு என்ன பிரச்சனை வருது, பேக்ரவுண்டும் டார்க் ஆகுது. நான் லைட்டாக அண்டூ பண்ணிக்கிறேன். அண்டூ பண்ணிவிட்டு டார்க் வச்சுட்டு லைட்ஸாக அப்படி ஒரு பிரைட்டை நான் போட்டு விட்டு மறுபடியும் பேர்ன் டூல் வச்சுட்டு இது பண்ணுறப்ப என்ன ஆகும், டார்க்னு மட்டும் கிடைக்கும். ஓரளவுக்கு கிரேலே இருக்கிற மாதிரி தான் வச்சு கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இதை வந்துட்டு கடைசி ஃபைனல் ஒர்க் பண்ணுற நமக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாற்றிக்க முடியும். அங்கே மறுபடியும் ஒரு சின்ன திருசல வேலை பண்ணணும். பண்ணோம்னா நம்மளோட எக்ஸாக்ட் பெர்ஃபெக்ஷன் கிடைக்கும். அதனால் இப்படி லைட்டாக ஓட்டம் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி ஜாப்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்துக்கக்கூடிய ஃபோட்டோஸ் வந்துட்டு ஹை குவாலிட்டி ஃபோட்டோஸாக இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு நமக்கு நெட்டில் எடுக்கிறப்ப வந்துட்டு, ஆக்சுவலி இதுவுமே நெட்டில் எடுத்திருக்க ஃபோட்டோ தான். இது என்ன ஆகும், ஜேபக் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஜேபக் ஃபைல்ஸாக இருக்கும். ஜேபக் வந்துட்டு இட்ஸ் அ லாசி கம்ப்ரெஷன். லாசி கம்ப்ரெஷன் அப்படின்றப்ப நம்மளோட இமேஜ் குவாலிட்டி குறைஞ்சிருக்கும். நமக்கு பார்க்குறப்ப நெட்டில் வெப்சைட்டில் பார்க்குறப்ப வந்துட்டு இமேஜ் வந்துட்டு வெப்சைட்டில் வந்துட்டு ஃபைல் சைஸ் கம்மியாக இருக்குன்னா அந்த நேரத்தில் அந்த எவ்வளோ தூரத்துக்கு கம்மியாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம விசிபிளாக பார்க்குறப்ப கரெக்டாக இருந்தால் போதும் அப்படின்ட்டு. பட் வந்துட்டு இது விசிபிளாக பார்க்குற மட்டும் இல்லை, இது மற்ற பர்பஸ்க்கும் கொண்டு போகணும் அப்படின்னு வரப்போ என்னாகும், நமக்கு வந்துட்டு பக்காவாக இருக்கணும் அப்படின்னு ஒரு மாதிரி ஃபீலிங் வரும். அந்த மாதிரி இடங்களில் வந்துட்டு நம்ம கேமராவில் எடுத்த ஃபோட்டோ டைரெக்டாக லாஸ்லெஸ் கம்ப்ரெஷனாக நம்ம சேவ் பண்ணி டிஃபாக சேவ் பண்ணி இந்த மாதிரி இருக்க ஃபோட்டோஸ் வந்துட்டு பெட்டராக இருக்கும். இப்போ நமக்கு இங்கே வந்துட்டு எனக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஹேரை பொறுத்த வரைக்கும் முடி கலர் பிளாக்கு, இங்கே வந்துட்டு அவுட்லைன் வந்துட்டு அதை விட லைட்டாக இருக்குது. ஆனால் இங்கே ஸ்கின்னை பொறுத்தவரை இந்த இடத்துல வந்துட்டு டீசரை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன பிரச்சனை வருது. நான் என்ன பண்ணுறேன், இதை இப்படி செலக்ட் பண்ணி இந்த ஏரியாவை இப்படி செலக்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே கண்ட்ரோல் ஆகி கொடுக்குறேன். இந்த கண்ட்ரோல் ஆகி கொடுத்தோடனே என்ன ஆயிடுச்சு, இது டார்க் ஆயிடுச்சா, இது இந்த டார்க்கை விட இது லைட்டாக இருக்குது, இதை விட இது டார்க்காக தான் இருக்குது. பட் நமக்கு இதுக்கு இதுக்குள்ள வித்தியாசம் தெரிஞ்சால் போதும் இல்லையா, அதுக்காக நான் மறுபடியும் ப்ரஷ்ஸை கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிப்போம்.
இந்த மாதிரி முத முதல்ல கற்றுக்கிறப்ப நிறைய பொறுமை வேணும், நிறைய ப்ராக்டிஸு. இதை விட நான் லேட்டஸ்ட்டு டூல்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன் சார், அதெல்லாம் வச்சு பண்ணிடுவேன். பண்ண முடியும், பண்ண முடியாதுன்னு இல்லை, பட் குவாலிட்டி வைஸ் நம்ம நாலேஜை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு நான் எப்போயும் சஜஸ்ட் பண்ணுறது இந்த மெத்தட்ஸ் மட்டும்தான். எல்லா இடத்துலையும் நாம் யூஸ் பண்ணக்கூடிய ப்ளகின்ஸ் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க, அந்த இடத்துல ப்ளகின்ஸ் யூஸ் பண்ணி தான் நான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்ட்டு நம்ம சொல்ல முடியாது. பட் டீமில் போயிட்டு அங்கே டீமில் யூஸ் பண்ணிகிட்ருக்கலாம். பட் வந்துட்டு இங்கே நாம் ஒரு இன்டர்வியூவோ அந்த மாதிரி பேஸ் பண்ணி போகிறப்ப அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. ஓகேயா? இப்போ இந்த மாதிரி நான் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி ஃபேஸோட இந்த சைடையும் மேக்ஸிமம் பொறுமையாக வச்சு இது ரொம்ப எட்ஜஸ்ஸாக இங்கே வரைக்கும் வந்துட்டு நிறைய இந்த வேரியேஷன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அந்த க்ரே இல்லாத அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கொண்டு போனால் என்ன ஆகிடும், ஜாகர் எட்ஜஸ்ஸாக கிடச்சிரும். அது வந்துட்டு அவாய்ட் பண்ணணும், அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ நம்ம இதை பண்ணிகிட்ருக்கோம். நான் பண்ணிகிட்ருக்கப்ப கொஞ்சம் க்ரே அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கேன். பண்ணிவிட்டு இன்னும் கூட வந்துட்டு எனக்கு கிடச்சிருக்கு இந்த இமேஜோட குவாலிட்டி வைஸ் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடுன்னு சொல்ல முடியாது. என்ன தான் நான் பெரிய இமேஜாக இது தெரிஞ்சாலும் இது வந்துட்டு ஒரு பெரிய இமேஜ் இல்லை. ஓகே, இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் நான் இப்படி டச் பண்ணியிருக்கேன். டச் பண்ணிவிட்டு சப்போஸ் இந்த எட்ஜஸ் எல்லாத்தையும் நம்ம பென் டூல் யூஸ் பண்ணி கூட டச் பண்ணிக்க முடியும். யூஸ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் பிளாக் டெஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே, நான் ப்ரஷ்ஷால் கூட இந்த இந்த டாட் வந்துட்டு எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கு. இது பென் டூலோட டாட்னு நினைக்கிறேன். ஓகே, டெலிட் பண்ணிப்போம். எந்தா வர ஓகே, இப்போ நம்மளோட இமேஜில் வந்துட்டு இந்த பேர்ன் டூலை வச்சுட்டு இங்கே இருக்க கொஞ்சம் ப்ரஷ் சைஸ் கொஞ்சம் சின்ன பண்ணிக்கிறேன். ஓகே, பேர்னை வச்சுட்டு இங்கே இருக்க முடி எல்லாத்தையும் இதை கொஞ்சம் டார்க் பண்ணிக்கணும். அதே மாதிரி டார்க் டூலை வச்சுட்டு இதோட எட்ஜில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டார்ஜை வந்து ஹைலைட்ஸ் தான் செலக்ட் பண்ணியிருக்கணும் பேர்ன் பண்ணுறப்போ வந்துட்டு. ஓகே, இது ரொம்ப அந்த க்ரே இல்லாத அளவுக்கு எதுவும் பண்ணிட வேண்டாம். அதுக்கடுத்து பேலன்ஸ் இருக்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்ல டச் பண்ணிக்கலாம், அல்லது பென் டூலை யூஸ் பண்ணி. நான் இப்போ பென் டூலை யூஸ் பண்ண போகிறேன். அந்த எட்ஜஸில் மட்டும் நம்ம கரெக்டாக அந்த பிளாக் வர்ற மாதிரி நம்மளோட பேர்ன் டூலை வச்சுட்டு யூஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத இப்படியே செலக்ட் பண்ணி அப்படியே கொண்டு வந்துடும். இப்படி கொண்டு வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் மேக் செலக்ஷன் 0 pixels ஃபில்ட் வித் பிளாக் ஆல்ட் பேக் ஸ்பேஸ் போட்டோம்னா ஃபோர் கிரவுண்டில் இருக்க கலர் இங்கே ஃபில் ஆகுது. இப்போ கண்ட்ரோல் பேக் ஸ்பேஸ் போட்டோம்னா பேக்ரவுண்ட் கலர் கலர் ஃபில் ஆகும். நான் இங்கே இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த இடத்துல இந்த ஒயிட் அதே மாதிரி எல்லா இடங்கள்லையும் வர மாதிரி. நான் ஒர்க் பண்ணுறப்ப முழுக்க முழுக்க முடிச்சிட்டேன். அதை ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ ஸ்க்ரீனிங்காக பார்க்குறப்ப ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்றதுனால கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பண்ணிவிட்டு
இப்போ கண்ட்ரோல் ஐ போட்டோம் அப்படின்னம்னா நமக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். நமக்கு இங்கே ஒயிட்டை வந்துச்சுட்டு ஒயிட்டை வச்சு செலக்ட் பண்ண முடியும். நான் இப்போ என்னோடய கம்போசிட் சேனலுக்கு போயிடுறேன், கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணி இங்கே கிளிக் பண்ணுறேன், என்னோடய செலெக்ஷன் இங்கே இருக்குது, என்னோடய லேயர்ஸ்க்கு போயிட்டு லேயர்ஸை இதை வந்துட்டு அப்படியே டபுள் கிளிக் பண்ணிவிட்டு என்னோடய செலெக்ஷனை பேஸ் பண்ணி மாஸ்காக பண்ணுறேன். நார்மலாக அப்படியே டேரெக்டாக இன்னொரு இது கொடுத்தாலும் வந்துடும். கொடுத்துட்டு இப்போ ஒரு பேக்ரவுண்டுக்கு வேறு ஒரு பேக்ரவுண்ட் மட்டும் க்ரியேட் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு ஓகே, இப்போ பேக்ரவுண்ட் வச்சுருக்கோம். அந்த பேக்ரவுண்ட் வைக்கிறப்ப நமக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன பிரச்சனை வரத்தான் செய்யுது. ஏன் அப்படின்னா இந்த ப்ளூ வந்துட்டு ரொம்ப சில இடங்களில் ரொம்ப பர்ஃபெக்டாக இல்லை அப்படின்றதுனால நான் என்ன பண்ணுறேன், இந்த லேயரை தூக்கி மல்டிப்ளை கொடுக்குறேன். மல்டிப்ளை கொடுத்தா என்ன ஆயிடுச்சு, இப்போ இந்த இடத்துலலாம் வந்துட்டு நமக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. ஓகே, மறுபடியும் இதே லேயரை இன்னொரு டூப்ளிகேட் எடுத்துப்போம். இன்னொரு டூப்ளிகேட் எடுத்துகிட்டு இந்த லேயரை நார்மலுக்கு கொண்டு வந்துடுவோம். நார்மலுக்கு கொண்டு வந்துடுறோம். ஆனால் என்ன இருக்குது நமக்கு, என்ன இந்த ப்ளூ இருக்குது. அப்போ இந்த மாஸ்கிங்கை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரஷ்ஷால் இங்கே இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சம் ஹைட் பண்ணிடுவோம். ப்ரஷ்ஷை செலக்ட் பண்ணிக்கிறேன். ப்ரஷ்ஷு இப்போ பிளாக்ல இருக்கும், கொஞ்சம் பெருசாக பண்ணிக்கிறேன். என்னோடய ஹார்ட்னஸை கம்மி பண்ணிவிட்டு ஓகேயா, இப்போ என்னோடய பேக்ரவுண்டு நம்ம என்ன கலர் வச்சாலும் பர்ஃபெக்டாக இருக்கும். இதுதான் ஹேரை பேஸ் பண்ணி கட் பண்ணுறது.